இதெல்லாம் உனக்கு தேவையா தேவையா சொல்லு. ஐயா ஆஹா, உன்னால நான் அடி வாங்கி புலம்பிட்டு இருக்க, நீ என்னன்னா கல்லு போட்டு விளையாடிட்டு இருக்கியா? உன்ன இப்ப வந்து என்ன பண்ற பாரு. யாரடி நீ? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ, பார்த்தா நந்தினி மாதிரி தான் இருக்க. அதனாலதான் நான் ஓடி வந்து கவுண்டர் கிட்ட உங்க பொண்ணை பார்த்தேன், நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்ட அந்த நரசிம்ம என்ன தூக்கிட்டு போய் சாத்து சாத்துன்னு சாத்திட்டான். இங்க பாரு எப்படி பண்டு மாதிரி வீங்கி இருக்கு. ஓஹோ, நீதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? நான் தான், மிலிட்டரி ஹோட்டல் சின்ன தம்பி. அது சரி, நான் எப்படி கவுண்டர் பொண்ணு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? உன் முதுல இருக்கிற நந்தி உருவத்தை வச்சுதான். போக வேண்டியது தானே? வயசானவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமாடா? கொன்று இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனே தெரியல. என்னங்க நீங்க இப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு சாப்பிடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருமா, நந்தினியும் வந்துரட்டும். நந்தினி, நீ வரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டம்மா சாப்பிடுறதுக்கு, தப்பா எடுத்துக்காதம்மா. அப்பாக்கு சுகர் இருக்குமா, அதுக்காக தான் நேரத்துக்கு உட்கார்ந்துட்டம்மா. சீக்கிரம் புடி, குடு 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 குடுமா. அந்த களி எடுத்து வைமா. உனக்கு ரொம்ப பிடிச்ச களி, நல்லா சாப்பிடுமா, வயிறு நிறைய சாப்பிடணும். ஐயோ, அப்படி இல்லம்மா, இரு இரு இரு, நான் ஊட்டி விடுறேன், இரு. என்ன இது ஐய, அத மெல்ல கூடாதுமா, அப்படியே முழுங்கணும், முழுங்க. என்னம்மா இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல, என் லக்ஷ்மி இங்க வா, சீக்கிரமா அந்த தட்டை எடு, தண்ணி எடுத்து என் கையில ஊத்து. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஆகாதுமா. இரு இரு இரு, நான் வேணா உனக்கு ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூனு ஸ்பூனு தோ இருக்கு. ஐயோ, என்ன எல்லாரும் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க முதல்ல. என்னமா நந்தினி, இது உனக்கு பிடிக்கலையா? சின்ன வயசுல களினா உனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். சாப்பாடு எடுத்து வை, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடு. அது யார் சாப்பிடுவா? அத நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. அது என்னுடைய எச்சில். நீ என் வயித்துல இருக்கும் போது நான் சாப்பிட்ட எச்சில நீ சாப்பிட்ட, இப்போ நீ சாப்பிட்ட எச்சில நான் சாப்பிட போறேன். நீ சாப்பிடாம என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? ரசம் நல்லா இருக்கும், சாப்பிடுமா? நிறைய சம்பாதிக்கணும் மகனே. அனந்தராமா. தந்தையே, ஆசீர்வதியுங்கள். பிதாஜி, ஆசீர்வாத் தீஜியே. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, தீர்க்க கால யஜமானிஷ பவ. இங்க வந்து உக்காரு அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? இன்னைக்கு நான் ஒரு புது விளையாட்டை சொல்லி கொடுக்க போறேன். அது நம்ம எப்போ விளையாடுற ரம்மி இல்லடா கண்ணா. வேற ஒன்லி த்ரீ கார்ட்ஸ். ஆமாப்பா, தினமும் ஒரு புது விளையாட்ட, அதுவும் ஜெயிக்கிற விளையாட்ட சொல்லி தெரிய எப்படிப்பா? அனுபவம்ப்பா, அனுபவம். இது அதிர்ஷ்டமான விளையாட்டு.
இன்னைக்கு ஜாதகத்துல என்ன போட்டிருக்கோ அதை விளையாடினா நம்ம ஜெயிக்க முடியும். 50 வருஷமா நான் அதையே கடைபிடிச்சிட்டு வர்றதுனாலதான் எனக்கு தோல்வியே வந்தது இல்ல. நான் இந்த வீட்டை வாங்கினது, சொத்து சேர்த்தது அவ்வளோ எதுக்கு? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த விளையாட்ட வச்சுதான். அப்ப நான் பிறந்ததும் இப்படிதானா? அதுல என்னடா சந்தேகம்? அம்மா, அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஆளு கெட்டு போறது பத்தாதுன்னு என் புள்ளைய வேற சேர்த்து கெடுக்க பாக்குறான். ஏதோ இவ சீட்டு விளையாடிதான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி பேசுறான். அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலம்மா. ஆமாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் ஒரு நாள் கூட சீட்டு விளையாடாம இருந்தது இல்லையா? கழுத கட்டா குட்டி சோவர்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த ஆளா என்னைக்குமே திருந்த மாட்டான். அம்மா, எனக்கு அப்புறம் நீங்க தம்பியோ தங்கச்சியோ பெத்துக்கல ஏமா? இந்த குடும்பத்தை கெடுக்க நீ ஒருத்தன் போதுண்டா? பாருங்கப்பா, அம்மாவ என்ன பத்தி எப்படி சொல்றாங்கன்னு. என்னடா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் எனக்கா பண்ண? அவனுக்கு வச்சிருந்த பால நீ எடுத்து கடகடன்னு குடிச்சிட்ட. அம்மா, எனக்கு பால் பழம் வேண்டாமா? என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, என் செல்ல குட்டி, பாலும் பழமும் சாப்பிட்டாதனடா நீ தெம்பா இருக்க முடியும். சத்தியமா குடிக்கிறமா? அப்பா, இன்னைக்கு ராசியான சீட்டு எது? ராணிய நம்பாத, ராஜாவை விடாத, அப்பதாண்டா மகனை உன்னால ஜெயிக்க முடியும். அப்பா அப்புறம் அசோகேணி, அம்பரீஸ், அம்பானி, இந்த பேர்ல எல்லாம் மொத எழுத்து என்னப்பா? அதனாலதான்ப்பா நான் உனக்கு அனந்தராமன் பேரு. என் சித்தப்பா பையன் பேரு கூட அனந்தராமன் தான். இப்ப அவன் எங்க இருக்கான்? ஜெயில இருக்கான். போடுமா உன? இங்க வாங்க. யாருது இது? உங்க அப்பாவோட வண்டிமா? மறந்து போச்சா? கீ இருக்கா? சாவியா? எடுத்துக்கிட்டு வரேன் இரு. இந்தாமா சாவி. ஐயோ, நீ இந்த வண்டிய ஓட்டுவியா? பாருங்க. இந்த அண்ணனோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இல்லடா. என்னடா அப்படியே கேக்குற? என்ன ஆச்சுன்னா? தம்பி, அங்க பாரா, இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டுல இப்படி ஒரு தேவதையா? இது ஒரே ஒரு கம்பெனில தயாரிச்சது இல்லடா. 10-15 கம்பெனில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து கராஜ்ல பிக்ஸ் பண்ண லேடி புல்லட். சந்தன கட்ட மாதிரி இருக்காடா. நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அந்த தேவதைய என்ன யோசிக்கிற? இந்த வீட்டில் இருக்க வேண்டாண்ணா. நான் சுதந்திரமா அங்க இங்கன்னு தெரிஞ்சிட்டு இருந்த புலி இங்க வந்ததுக்கு அப்புறம் பாசம் சம்பிரதாயங்கிற பேர்ல என்னை கட்டி போட்டிருக்காங்க. ஆமா, யார் இவங்க? பெத்தவங்களா? இல்ல, என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. எனக்காக உயிரை கொடுத்தான். அவனுக்காக நான் என்ன பண்ண? நான் இந்த நரகத்துல இருக்கிறத விட எனக்காக செத்து போய் இப்ப சொர்க்கத்துல இருக்கானே என் அண்ணன், அவனை பத்தி யோசிச்சு அவனுக்காக ஏதாவது செய்யணும். நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ராகினி, நீ பழி வாங்க கிளம்பிட்டியா? நீ பழி தீக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? வெறும் கோபம், அவ்வளவுதான்.
யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படைய ரெடி பண்ணணும். தனியா உன்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு உனக்கு டைம் வேண்டாமா? அதனால இங்கேயே கொஞ்ச நாள் இரு, அப்புறம் பார்த்துக்கலாம்.